பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சியன் விக்ரம் மற்றும் மாளவிகா போகடன், பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தங்கலான். தங்கலான் படத்தோட சென்சார் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் இந்த தங்கலான் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 25 minutes கிட்ட. தங்கலான் படத்தை ஒரு August 15 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மணிரத்னம் டைரக்ஷனில் உலக நாயகன் கமல்ஹாசன், சிலம்பரசன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் 85% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கமல்ஹாசன் டப்பிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த தக் லைஃப் படத்தை 2025 பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். அடுத்ததா டிமாண்டி காலனி 2, நம்ம அருள்நிதியோட மூவி. இந்த டிமாண்டி காலனி 2 படத்துக்கு சென்சார் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. வர August 15 இந்த டிமாண்டி காலனி 2 படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அடுத்ததா ராயன், நம்ம தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சிருக்கிற படம் ராயன். படம் ரிலீஸ் ஆன 3 days 75 crore கிராஸ் பண்ணிருக்கு. இன்னும் 2 or 3 days ராயன் படம் 100 crore ரீச் பண்ணிடும். ராயன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவியோ, டிஜிட்டல் ரைட்ஸ் சன் என்எக்ஸ்டி மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல ராயன் படத்தை சன் என்எக்ஸ்டி மற்றும் நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்ணுவாங்க. இந்த படம் ஓடிடியில் பிரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் பிரீமியர் ஆகும். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிக்கிற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட 3rd single வர August 1 அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. August 1 இந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 3rd single ரிலீஸ் பண்ண போறாங்க.